ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்னைக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் ஒரு அருமையான கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளாக கிளறிடலாம் அல்வா கலறது கஷ்டம்னு நினைக்கிறவங்கலாம் இன்னுமே அந்த தாட்டே வேண்டாம் அவ்வளோ ஈஸியாக கிளறிடலாம் முந்நூறு கிராம் கேரட்டு தோல் சீவி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி குக்கரில் ரைஸ் வைக்கிறப்போ அது மேலேயே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுடோம் மூடெல்லாம் வேண்டாம் திறந்தே உள்ளுக்குள்ளே இருக்கலாம் அப்புறம் கேரட் மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருவோம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் வேக வச்சு அரைச்சி வச்சுட்டுருக்கிற அந்த கேரட் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கோம் அதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுருவோம் வறுத்து எடுத்துன்ருவோம் முந்நூறு கிராம் கேரட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் சர்க்கரை ஏன்னா அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ முந்திரியை வருத்துன்ட்டோம் நிறையா இருக்கிற நெய்யெல்லாம் விட்டு அந்த முந்நூறு கிராம் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா அந்த நெய்யில் வருத்துனுருவோம் அவ்வளோ கமகமன்னு நல்ல வாசனை வந்துடும் நல்லா வருத்தின்டுவோம் பச்சை வாசனை போய் அல்மோஸ்ட்டு குக் ஆகிடும் அந்த நெய்லேயே அந்த கோதுமை மாவு நல்லா குக் ஆகிடும் கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆறுது இந்த மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா குக் இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆறுது ஃபுல்லாக அவ்வளோதான் நல்லா கொதித்து வாசனை வந்துருத்தும் இப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்க்கரையை போட்டுக்க போகிறோம் முக்கால் கப்பு சக்கரை வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே நாம் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு அதை போட்டுக்க போகிறோம் இதில் வேக வச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதையும் ஊற்றி தான் அரைச்சிருக்கோம் நம்ம அப்படியே அதை போட்டுட்டு இப்போ பால் பவுடரையும் அதில் சேர்த்துடலாம் ரெண்டரைலேருந்து மூணு நிமிஷம் தாங்க நல்லா சேர்ந்து சேர்ந்தா மாதிரி வந்துடுது அல்வா உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறையா நெய் கூட விட்டுக்கலாம் அது கோதுமை மாவு போட்டதுனால எவ்வளோ நெய் ஊற்றினாலும் இழுத்துட்டே இருக்கும் இப்போது ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டோம் அந்த கப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நெய் இருக்குது அதையும் சேர்த்துட்டோம் அவ்வளோதான் நல்லா திரண்டு வந்துடுச்சு அல்வா ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த தோல் சேவி கேரட்டு கட் பண்ணி வேக விடுறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாமல் பொதுவாக அல்வா கலர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ரொம்ப நேரம் கலரிண்ட்ருக்கணும் இல்லையா அப்படி இல்லாமல் மூணு நிமிஷத்தில் அல்வா கலரிடலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பி சேர்த்துட்டோம் நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க கிளாஸியாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோதுமை மாவு நெய்யில் பொறிஞ்ச வாசனையோட அருமையான டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியானது எந்த ஃபுட் கலரிங் எதுவுமே ஹார்ம்ஃபுல்லாக சேர்க்கலை இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான் இது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க கூடவே சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மி வீடியோ தேங்க்யூ ஸோ மச்